Each has got what the other has not. Each completes the other and completed by the other part. ஒருத்தட்ட இல்லாத ஒருத்தட்ட இருக்கு, ரெண்டு பேரும் இணையும் போது அது முழுமை அடைந்தது. அப்படிப்பட்ட உறவு திருமண உறவு. அந்த திருமண பந்தத்தை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் அத்தனை பேருடைய கடமை. அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல சுரக்கப்பாதையில எழுதி போட்டிருக்காங்க. நமக்கு தெரியுமான்னு தெரியல, வியந்து போனேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் என்னன்னா அது, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிந்தும் செம்புல பேர்ந்தே போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன பொருள்னா, கிருஷ்ணனும் முத்துலட்சுமி மேரேஜ் பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னால் ஒன்றாக இருந்ததில்லை, ஒன்றாக வளர்ந்ததில்லை, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் உறவுக்காரங்களா தெரியாது, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்களா தெரியாது. ஒரே நாள்ல திருமணம் பண்ணி 1000 காலத்து பயிர்னு வச்சுக்கீங்க. ஆனாலும் இது எப்படிப்பட்ட உறவு, இது திருமண உறவு இந்திய பெண்களுக்கு அப்படின்னா, இந்திய ஆண்களுக்குன்னா, அவன் சொல்றான் பாருங்க, ஒரு செம்மண் நிலத்துல மழை பெய்ஞ்சிச்சுன்னா தண்ணியும் மண்ணும் சேர்ந்து சிகப்பு கலரா ஓடும் இல்லையா, அதை உன்னோட அவங்க பிரிக்க முடியாதுல்ல. அத மாதிரிடா கணவன் மனைவி உறவுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி சென்றவன் தமிழன். ஒரு கணவன் எப்படி மனைவியை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு பாட்டு கலித்தொகையில, அடி தாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காற்று துடி அடி கயந்தலை கலங்கிய சிந்நீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பாட்டு பொருள் என்ன தெரியுமா, பிடினா பெண்யானை, களிறுன்னா ஆண்யானை. ஒரு மாதிரி ஒரு கோடை காலத்துல ரெண்டு யானை என்ன வந்து தண்ணியே இல்லாம செத்து போயிருவோங்கிற நிலைமைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணி கிடைக்கும். காட்டுக்குள்ள மரங்கள் அடர்ந்த இடத்துல ஒரு சின்ன குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, யாராவது குடிக்கிறவங்க உயிரோட இருக்க முடியும். இந்த தமிழ பண்பாட்டை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெண்டு யானையும் கணவன் மனைவி என்ற ஆண் யானையும் பெண் யானையும் துதிக்கையை அந்த தண்ணீரில வைக்கிறது, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிருன்னா, ரெண்டு யானையும் தண்ணியை குடிக்காம இருக்கு, ரெண்டு கண்ணிலையும் தண்ணி வருது, அதற்கு அப்புறம் கூட பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை மீதம் இருந்த நீரை அருந்தியது, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. ஒரு கணவன் மனைவியை உயிர் போகின்ற சூழ்நிலை வந்தாலும் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்ட பாடல். அப்போ எப்படி சொல்லிருக்காங்க, இதுதான் நம்ம. இதை விட என்ன சொல்லக்கூடியதுன்னா, மனைவியினுடைய பெருமை இருக்கும்போதே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனையெல்லாம் சொல்லுகிறேன். மாதா மறிக்கின் மகன் நாவின் நச்சுவைப்பு, தாதா எனில் கல்வி தானாகடும், ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வழி போகும், மனையால் வந்தோ இவை யாரும் போதும். என்ன அர்த்தம், அம்மா இறந்து போனாங்கன்னா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காது, அப்பா இறந்து போனா படிக்க முடியாது, கூட பிறந்தவங்க இறந்து போனா வலிமை போயிடும், ஆனா மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிடும். அதனால வயதானவர்கள் எல்லோரும் மனைவியை பாதுகாக்க வேண்டும். ஏன், கண்ணதாசன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், அழகா சொல்வார், தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நினைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. என்ன வார்த்தை அப்படி என்றால், the true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it. என்ன அர்த்தம், எந்த ஒரு உயிரினுடைய உண்மையான பண்பும் பாசமும் பெருமையும் எப்போது தெரியும் என்றால், இருக்கும் போது தெரியாதாம், கிடைக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா, இழந்ததுக்கு அப்புறம் தெரியும். இருக்கும் போதே மனைவியை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன். வந்தவங்க எல்லாம் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி பரமசிவன் சார் பெருமண காரணத்தினால இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே உங்களுக்கு இன்னொன்றை சொல்லுகிறேன், நீரினுடைய அருமை பயிரில் தெரியும், நிலத்தினுடைய அருமை கதிரில் தெரியும், பணத்தினுடைய அருமை வறுமையில் தெரியும், படிப்பினுடைய அருமை அறிவில் தெரியும், மகனினுடைய அருமை நேசத்தில் தெரியும், மகளினுடைய அருமை பாசத்தில் புரியும், இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும், ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும். அப்ப எந்த அளவுக்கு மனைவியை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணங்கள் இருக்க முடியும். வள்ளுவன் வாசிக்கீங்க, திருவள்ளுவர் நல்லா கவனமா கேக்குறீங்க, திருவள்ளுவர் வந்து திருக்குறள் 1330 குறளை எழுதினாரு, எல்லாத்தையும் ரெண்டு அடியில் எழுதினாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்க எத்தனை பேருக்கு தெரியும், தன் மனைவியினுடைய இறப்பை அந்த திருவள்ளுவரால் 2 அடிக்குள் அடக்க முடியவில்லை, 4 அடி எழுதணும்,
வாசுகி அம்மையார் படுத்த படுக்கையாக இருக்கும் போது வள்ளுவர் பக்கத்திலே வந்த அம்மனுக்கு உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுமா என்று கேட்கிறாங்க. அந்த அம்மா கேக்குறாங்க, நான் இலை போட்டோன்னா சாப்பிட வைக்கும் போதெல்லாம் தினம் ஒரு கொட்டாங்குஞ்சில தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வந்தீங்களா ஏன்னு. அத்தனை வருஷமா அந்த அம்மா கேட்டதில்ல. அவர் சொல்றாரு, ஒரு பருக்கு கீழே சிந்தினா கூட அந்த ஊசியால குத்தி தண்ணியில நினைச்சு அது வீணாகாம சாப்பிடணுங்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா இறந்துறாங்க. அடுத்து எழுதுறாரு, அடிசிற் கிரியாளே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய் போதியோ இனிதாய் தென்முரண்பும் என் கண் இறான. என்ன அர்த்தம் தெரியுமா? என் வயிற்றுக்கு வந்து வாய்க்கு வந்து ருசியா உணவு போட்டு என்னுடைய பசியாக்கி என்னை இத்தனை ஆண்டுகள் பார்த்து கொண்ட பேதை பெண்ணே, என் கால்களை வருடி என்னை உறங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, போதியோ போயிட்டியோ இனிமே நான் எப்படுற ராத்திரில தூங்குவேன் சொல்றது யாரு? வள்ளுவர். அதே கண்ணதாசன் நமக்கு புரியுற மாதிரி எப்படி சொன்னாரு, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, அத்தனை பேருங்க, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணையுமே போல் காத்திருப்பாயே காதல் கொடியே கண் மலர்வாயும் புரியுற மாதிரி. அதுதான் கண்ணதாசன். இப்ப எல்லாருக்கும் உட்கார்ந்துருக்கிறோமே, எதனால யோசித்து பாருங்களா, நீங்க உன்னை கரம் பிடித்தேன்னு பாருங்க.